ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். மாத்தி யோசி அப்படின்ற ப்ரோக்ராம்காக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. அமுதா சர்க்குருநாதன், ஃபவுண்டர் அண்ட் சேர்மன் ஆஃப் சிஏஎஸ் இன்ஸ்டியூட். இப்போ நிறைய பேர் வந்து ஆடிட்டர் வந்து படிக்கிறாங்க, ஆனால் படிக்கிற ஃபீல்டில் வந்து எல்லாருமே வந்து முழுசாக வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது அது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. நான் சிஏஎஸ் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணதே பார்த்தீங்க அப்படின்னா மூணு ப்ரொஃபஷனுக்காக. ஒன்று காஸ்டிங், காஸ்ட் அக்கௌண்டன்ட், ஏ ஃபார் அக்கௌண்ட்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், எஸ் ஃபார் செக்ரட்டரிஷிப், கம்பெனி செக்ரட்டரி. இந்த மூணு ப்ரொஃபஷனை மனசில் வச்சுட்டு தான் இதை நான் ஸ்டார்ட் பண்ணேன். மாத்தி யோசி அப்படின்ற ஒரு விஷயம் யோசித்தோம் அப்படின்னா எந்த விஷயத்த நான் மாற்றி யோசிச்சதுனால இன்றைக்கி இந்த ஒரு பொசிஷனில் நான் வந்து நிற்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்கலாம், எத்தனையோ விஷயங்களை நம்ம கடந்து தான் வருவோம், நிறைய விஷயங்களை நம்ம சந்திச்சிருப்போம். இந்த ஒரு ஒரு சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் நிறைய பாதைகளை நம்ம வந்து கடந்து வந்திருப்போம். நம்மளோட குழந்தை பருவத்திலேருந்து அதுக்கப்புறம் கடந்து வந்த பாதைகளில் எந்த ஒரு விஷயம் வந்து என்ன இப்படி ஒரு ஒரு நிறுவனத்தை வந்து ஆரம்பிக்க தூண்டியது அப்படின்ற விஷயங்களை வந்து நம்மளோட ஒவ்வொரு காலகட்டமாக நான் வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா குழந்தை பருவம். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க நம்மளோட ஸ்கூல் எல்லாமே பார்த்திங்கன்னா மதுரையில் எனக்கு அமைஞ்சது. அப்பா வந்து கலெக்டரோட ஆர்டிஓவோட பிஏவாக இருந்தாங்க, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர். ஸோ அந்த சின்ன வயசுலேயே அந்த ஆளுமைத்தன்மை வந்து எங்கள் அப்பாவை பார்த்து பார்த்து வளர்ந்த விதம். ஏன்னா அவர் தான் எனக்கு வந்து ரோல் மாடல். அப்பா தங்கராஜ், அம்மா ராணி. ஸோ ரெண்டு பேருமே அந்த வயசுலே எனக்கு கொடுத்த உத்வேகம் படிப்பு மேலே மட்டும்தான் என்னோடய கவனம் முழுக்க முழுக்க இருந்தது. அப்பா வந்து எப்பயுமே எப்படி ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படின்னா நைட் வந்து ஒரு 11 மணிக்கு வரைக்கும் படிக்கணும், காலையில் ஏர்லி மார்னிங் 4 o'clock எந்திரிக்கணும். எப்போ ஒரு பிள்ளை பையனோ பொண்ணோ ஒரு தகப்பன் தாய் பேச்சை வந்து என்றைக்கு நம்ம கேட்குறோமோ வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னுக்கு வரலாம். அதுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து ஒரு உதாரணமாகவே எடுத்துக்கலாம். அப்பா சொன்ன விஷயத்தை கவனமாக சின்ன வயசுலேயே ஃபாலோ பண்ணிகிட்டே வந்ததுனால படிப்புலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து கிளாஸில் வந்து டாப்பராகவே தான் வந்துட்டு இருந்தேன். காம்படிஷன் பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூடயே இருக்கும், பட் அதில் எப்படி பெஸ்ட்டாக வருது அப்படின்ற கவனம் தான் இருக்கும். படித்ததெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் தான் நான் படித்தேன். ஸ்கூல் டேஸ்லாம் ஸ்கூல் டேஸ் வந்து சொல்லிட்டேன், நம்ம தமிழ் மீடியம் வழி வந்தாலும் காலேஜ் டேஸ் போகும்போது நம்ம ஆங்கில வழியில் படிக்கணும். அப்போ அப்படின்போது அந்த இடத்துல கொஞ்சம் லேக் ஆச்சு. ஆனால் அங்கேயும் நம்ம கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஏதோ ஒரு விஷயம் தெரில அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டெப் போக மாட்டோம். ஏன்னா நமக்கு ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் யார் முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் எல்லாவோட வாய்ப்புகளும் திறந்து கொண்டே இருக்கும். முயற்சி எடுக்கலை, என்னால் இது தெரியல அது தெரியல அப்படின்னு சொன்னால் நம்மளால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. அப்போ என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில் வந்து ஜோதின்னு சொல்லி ஒரு பொண்ணு, அவள் கான்வென்ட்டில் முடிச்சுட்டு வந்திருக்கா. அவள் கூட ஒவ்வொரு தடவையும் படிக்கும்போது அவள் கூட உட்காந்து படிப்பேன். ஸோ நான் படித்த காலேஜுமே மதுரையில் தான் படித்தேன். ஸோ இந்த காலேஜில் வந்து எடுத்தோடனே முதல்ல படிக்க ஆரம்பித்தது வந்து டாக்டர் ஆகணும்னு ஆசை. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும் போது அதில் கொஞ்சம் அந்த மார்க் வேரியேஷன் கொஞ்சம் வந்ததுனால என்னோடய சாய்ஸ் வந்து டாக்டரில் இருந்து பியூர் சயின்ஸ் குரூப் படித்ததுனால செகண்ட் லெவலுக்கு நான் மாற வேண்டியதாக இருந்தது. இந்த காலேஜில் எனக்கு கிடைச்ச பிளேஸ் பார்த்திங்கன்னா பாட்னி வித் ஸ்பெஷல் மைக்ரோபயாலஜி, அந்த டிவிஷன் எனக்கு கிடைச்சது. ரைட், என்ன கிடைச்சிச்சோ அதில் நம்ம வந்து பர்ஃபெக்டாக வருவோம்னு சொல்லிட்டு அதில் படிக்க ஆரம்பிக்கும் போது தான் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து எனக்கு அப்டேட் ஆகுது. ஏன்னா அந்த காலேஜுமே அந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜை அப்லிஃப்ட் பண்ணாங்க. படிக்க ஆரம்பித்தோம், எங்கே நம்ம லேக் ஆனோமோ அங்கேயே வந்து அதில் டாப்பராக வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாச்சு. முயற்சி மெய்வருத்த கூலிவு தரும்னு சொல்லுவாங்க. அந்த முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நமக்கு ஒரு விஷயம் தெரில அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல தப்பு கிடையாது. அப்போ கேட்டு படிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த கேலிபரில் ஃபஸ்ட்டு கிளாஸ் எடுத்து பாஸ் பண்ண வேண்டிய சூழல் உருவாகுது. சின்ன வயசுலேயே அப்பா கூட ஆஃபீஸ் கூட நான் போகும்போது அங்கே இருக்கிற நிறைய விஷயங்கள் அப்பா என்ன சொல்லித்தருவாங்க. அப்போ லீவ் டேஸை கூட பாருங்கள், நான் வந்து வேஸ்ட் பண்ணாமல் நிறைய விஷயங்களை நான் வந்து கற்றுக்கிட்டே தான் இருந்தேன். ஒவ்வொரு தடவையும் கற்றுக்கிட்டேன். 10th படிக்கும் போதே வந்து டைப்ரைட்டிங் கிளாஸ்,
என்னென்ன அடிஷ்னல் கிளாஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் அப்பா அனுப்புவாங்க. அப்போ சொல்ல பேச்சை வந்து தவறாமல் நான் படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அந்த விஷயங்கள்லாம் தொட்டு தொட்டு வரும்போது தான் காலேஜ் டேஸ் வரேன். காலேஜுக்குமே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ராஜெக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ராஜெக்ட். கோயிலெல்லாம் வந்து யாகம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராஜெக்ட் தான். ஏன்னா நான் வந்து மைக்ரோ பயாலஜி அப்படின்றத டிவிஷனை ஸ்பெஷல் டிவிஷனாக எடுத்திருந்ததுனால அதில் வந்து கோயிலில் யாகம் பண்ணுறதோட விஷயம் அந்த மைக்ரோ ஆர்கானிசத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்றத தான் நான் ஒரு ப்ராஜெக்டாக பண்ணேன். இந்த ப்ராஜெக்ட் நல்ல ரீச் ஆச்சு. அந்த நேரத்தில் இப்போ பேசுகிற அளவுக்கு கூட அப்போ பேசுகிறதுக்கு அந்த தைரியம் இருக்காது. ஏன்னா என்னை வெளியில் வந்து காலேஜில் நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதே அமுதா தான் இன்னைக்கு எத்தனையோ மேடைகளில் பேசக்கூடிய நல்ல கருத்துக்களை சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம செய்யக்கூடிய முயற்சி ஒவ்வொரு நிமிஷத்துலையும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். லைஃப் லாங் லேர்னிங். இப்போ இவ்வளோ நேரம் நான் டிஸ்கஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த காலேஜ் டேஸில் பாட்னி மைக்ரோ பயாலஜி அப்படின்னு சொன்னேன். ஆனால் நான் ஆரம்பத்தில் சொன்னது ஒரு ப்ரொஃபஷனே மாறினது, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ரொஃபஷன். எப்படி இந்த மாதிரி ஒரு மாற்றம் என்னோட வந்தது? ஏன்னா யோசிச்சதை மாற்றி யோசிச்சதுனால தான். ஸோ இது எந்த ஒரு விஷயம் என்ன இப்படி ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ண வச்சுது அப்படின்றத நாளைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன்.